அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அவங்க கதவு போட்டுறாங்க அயோத்தி ராமர் கோவிலில். தலைமை பூசாரி சொல்லியிருக்காரு அதுக்கு. அதைத்தான் இன்னொன்று போட்டிருந்தாங்க, சாப்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலை மூடுறேன்னு சொல்லேன்டா, இது கேண்டா இவ்வளோ கதை கரெக்டாக 12 ஒன்றேன் சோத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 4 மணிலேருந்து விடிய விடிய மறுநாள் 4 மணியோடு இருக்கார். நடுவில் 1.5 மணி நேரமே அந்த குழந்தைக்கு ஓய்வுன்னு அந்த குழந்தை கத்தி என்ன ஆக ஒரு சிசு கத்தி. அதைத்தான் சொல்கிறேன், குழந்தையை கொல்ல முயற்சிக்கிறாங்க, 6 வயசு குழந்தைய சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. வடநாட்டுக்காரங்க அத்தனை பேத்துக்கு ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த RSS கூட்டம் அவங்க பார்த்தீங்கன்னாவே அவனுங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து வக்கரத்தில் தான் இருக்கு. குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது, அதை பார்த்துக்கு நான் எப்படி சும்மா இருப்பேன், நான் 1 தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு போய் இருக்கணும்ல. மோடி போயிட்டாரு, மோடி அங்கே அடுத்த குழந்தைக்கு போயிட்டார். துபாயில் 100 குழந்தை கொடுமை பண்ணுறதுக்கு போயிட்டோம். கொண்டாட்டி துரத்தனை கூட்டம், சீதையை காட்டுக்கு துரத்தனை கூட்டம், இந்த சீதை காட்டுக்குள்ளார சேர்த்து இருக்குது, அதுக்கு அங்கே ராமன் கிடைக்கல, அது அக்பரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. எப்படி ராவணனோட போன சீதை மாதிரி இது அக்பரோட வந்துருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், அந்த சீதைக்கு மாட்டுக்கறி போடுவாங்களே அது எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னொன்று பார்த்தேன், சீதாப்பழத்தை வந்து இனிமேல் சூத்திரர்கள் சாப்பிடக்கூடாதா அப்படி இதெல்லாம் பார்த்தேன். மென்டல் ஆகிட்டானுங்க, கேட்கறதுக்கே கொடுமையாக இருக்குது. எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த இந்த ஆசாமிக்கிட்டே இருந்து இந்த மென்டலுங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுற வழியை பாருங்க. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு உயிரியல் பூங்காவில் 2 சிங்கத்தை ஒன்று சேர்த்தாங்க. அது ஒரு சிங்கம் பேர் சீதா, ஒரு சிங்கம் பேர் அக்பர். அது எப்படி நீங்கள் சீதா கூட அக்பரை சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த வழக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்கள எப்படி பார்க்குறீங்க? அக்பரோட பொண்டாட்டி பேர் என்ன? ஜோதாபாய்ங்க, ராஜா தோழர்மாரனுடைய சகோதரிங்க. அவங்க தாங்க அக்பருடைய மனைவி, ஹிந்து மனைவிங்க. ஓகே ஓகே. அப்போ அந்த ஜோதாபாயவே கல்லறையை தோண்டி எடுத்து இந்து விஸ்வ இந்து பரிஷத் கேஸ் போட போதா? வரலாறு தெரியாத ஞான சூன்யம், மூளைக்கட்ட முண்டங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அக்பரோட பொண்டாட்டியே இந்து மனைவியா? அப்படி இருக்கும்போது எப்படி இது பண்ணலாம்? அக்பருடைய மனைவி இந்து மனைவி. அது மாதிரி அப்படிலாம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பே 75% அவர் இந்து. ஜெண்டர் அடிப்படையில் அப்படி சொல்கிறேன், அவ வரிசையாக அவங்க வந்து இந்துக்களை கட்டி கட்டிக்கிட்டு அவங்களுக்கு தான் குழந்தைகள்லாம் பிறந்துக்கிட்டே வந்தது. பாதி முஸ்லீம் போயிடுச்சு இல்லை? அக்பர் மகன் வந்து ஷாஜகான் வந்து பாதி இந்துவுக்கு தானே பிறந்தான், அவன் எப்படி முஸ்லீம் ஆக முடியும்? அப்பயே போயிடுச்சு இல்லை? அவனுக்கு 13 பொண்டாட்டியோ 14 பொண்டாட்டியோ ஷாஜகானுக்கு. அதில் அவன் வந்து அதை தான் தாஜ்மஹாலுக்கு அவ்வளோ மரியாதை. 13 பொண்டாட்டியோ 14 பொண்டாட்டியோ இருந்தாலும் மும்தாஜ் மேலே அவனுக்கு இருந்த காதல் தான் மிகப்பெரிய காதல். அதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா, அவளுக்கு தான் 11 பிள்ளைங்க பிறக்குது, மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ குழந்தைங்க பிறக்கலை. எந்நேரமும் அவளோடவே இருந்திருக்கிறான். 13 பொண்டாட்டி இருந்தாலும் அவளை தான் சூஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ குளிக்கிற அறையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த குளியல் அறைய ஆக்ரா கோட்டையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவள் அவளை எப்படியெல்லாம் அவன் ரசிச்சிருக்காங்கிறத நினச்சி நினச்சி பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தொட்டிங்க கீழே இப்படி ஒரு தொட்டி, பாத்து டப், அந்த காலத்து பாத்து டப், இது மாதிரி ஒரு தொட்டி மாதிரி இவ்வளோ பெருசு இருக்குது. அதில் தண்ணி, அந்த தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இதிலேருந்து அப்படியே வந்து உழுவுது, இப்படி உழுவுது. அந்த தண்ணி உழுவுறது அது நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து உழுவுது அந்த தொட்டிக்குள்ளார. பின்னாடி மாடம் இருக்குது, அதில் வந்து மெழுகுவத்தி வைக்கிறாங்க. மெழுகு வச்சு அந்த தண்ணி வந்து ப்ரிசம் மாதிரி இது பண்ணுது. அந்த வெளிச்சம் வந்து 7 கலரில் இதாகுது. மேலே பூரா கண்ணாடி போயிச்சிருக்கான், சின்ன 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 கண்ணாடி. அந்த இதை கொளுத்தி, அந்த மக்னீஷியம் ஒயரை கொளுத்தி இப்படி காட்டுறானுங்க, அது 1000கணக்கான பிம்பங்கள் தெரியுது. இந்த தண்ணி உழுவுது, அது ப்ரிசம் மாதிரி ஒரு இது பண்ணி 7 வண்ணத்தில் வருது. இவ குளிக்கிறா தண்ணியில், 1000 மும்தாஜ் குளிக்கிறா. எப்படி அனுபவித்து பார்த்துருக்கா, எத்தனை அற்புதம் கலை, ரசிச்சிருக்காங்க அவளை, நினச்சி பாருங்கள். இதெல்லாம் வந்து உனக்கு கொஞ்சமாவது ஒரு அழகு உணர்ச்சியும், ஒரு பெண்ணை ரசிக்கிற எண்ணமும், ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒரு அந்த காதல் உணர்வும் இருந்தால் தாங்க அதை அனுபவிக்க முடியும். இந்த சனாதன கூட்டத்துக்கு என்னத்தை புரியும்,
உஞ்சவரித்தி ஐயருங்க பொண்டாட்டி தோர்த்தனை கூட்டம், சீதையை காட்டுக்கு தோர்த்தனை கூட்டம், அந்த சீதை காட்டுக்கு போய் தான் அது அக்பரோடு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த சீதை காட்டுக்குள்ளார சேர்த்து இருக்குது, அதுக்கு அங்கே ராமன் கிடைக்கல, அது அக்பரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. எப்படி ராவணனோட போன சீதை மாதிரி இது அக்பரோட வந்துருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை திட்டமிட்டு நீங்கள் அக்பரோட சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்து மதத்தை அவமானப்படுத்துறீங்க. ஜோதிபாய் ஏன் கட்டிக்கிட்டாரு? அங்கே போய் போயிட வேண்டியது தானே, அங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தானே. ஜோதிபாயை கட்டிக்கிட்டு அந்த வம்சாவளி எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு போ. நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த கேஸ் போட்ட ஆளுக்கே ஏதாவது இஸ்லாமியர் உறவுகள் இருந்தாலும் இருக்கு, அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்க, பஞ்சாபில் சீக்கிய மதம் ஏன் உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? எந்த வெளிநாட்டு படையெடுப்பு கைபர் பலன் கடவுள் வரும்போது பஞ்சாபுக்குள்ளே தான் நுழையிறான். நுழைஞ்சவனு இவங்க தடுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு தான் கஜினி முகமது 13 தடவை வந்தபோது யாருமே தடுக்கலை. அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு சுற்றுலா வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டான். தடுக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லை, கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். இல்லை ஒரு ஒரு தடவை முயற்சி செஞ்சாரு, நம்ம தூக்கடிச்சான்னு சொன்னாங்க. எங்கே தூக்கடிச்சாங்க? எந்த ராஜா எதிர்த்தான்? 700 வருஷம் முகலாயர் ஆட்சி நடக்குதுங்க, எந்த ராஜா எதிர்த்தான்? எந்த ராஜபுத்திர ராஜா வந்து அவருக்கு செய்யப்பட்ட சண்டைக்கு போனான் சொல்லுங்களேன். வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க, அதுக்கப்புறம் எவன் சண்டைக்கு போனான்? ஜான்சி ராணி ஏதோ ஒரு இது பண்ணாங்கங்கிறதுக்கு அவர் பார்த்து பார்த்துக்கிட்ட சண்டை போட்டு செத்து போயிட்டா, அவ்வளோதான் முடிஞ்சது. வேறு யார் இருக்கு? அவர் திரும்பி திரும்பி ஜான்சிக்கிறாரு, வேறு ஆளே கிடையாது. அவர் மகாராஜா பிரிட்டிஷர் ராஜா வந்து பட்டம் கட்டிக்கிட்டோன்னு 51 ராஜபுத்திர ராஜாக்கள் போய் காலடி இது கப்பம் கட்டிட்டு உங்களுக்கு சேவை செய்வதே எங்கள் பாக்கியம்னு சொன்னதுனால தானே பிரிட்டிஷ் கிங் வந்து எம்பரர் ஆகிறார், சக்கரவர்த்தி ஆகிறார். அதுதானே அவங்களுடைய வரலாறு. எங்கே இருக்குது அவங்களுக்கு வரலாறு? என்ன போராடினாருங்க? நான் எத்தனை தடவை சொன்னீங்க, அதான் சத்ரஞ்ச சத்ரஞ்சிக்க கில்லாடிங்கிற படத்தில் அதை தான் காட்டுறாரு. இவனுக்கு நவாபும் ராஜபுத்திர ராஜாக்களும் உட்காந்து செஸ் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க, அவன் குதிரை ஏறி அவன் பாட்டுக்கு வந்து நாட்டை பிடிச்சிடலாம் வெள்ளக்காரன் தான் படத்தில் கிடச்சா முடியாது. கிளைமேக்ஸாக அதுதான், வா இவனுக்கு செஸ் ஆடிக்கிட்டு இருந்தா அவன் நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்றது தான் படம். எங்கே எதிர்த்தானுங்க? எதோ என்ன போராடினானுங்க? முகலாயர்களை எதிர்த்தானுங்களா? அலெக்சாண்டரை எதிர்த்தானுங்களா? கஜினி முகமது எதிர்த்தானுங்களா? கோரி முகத்தை எடுத்தாங்களா? இப்ராஹிம் லோடி எடுத்தானுங்களா? யாரை எடுத்தானுங்க? இவருங்க வர்றவனையெல்லாம் வரவேற்று இதுவா? அதனால தாங்க சீக்கிய மதம் உருவாச்சு. குரு கோவிந்த் சிங் என்ன சொன்னார்னா, பாஞ்சாலம் வர்றவன் போகிறவங்களாம் வந்து கற்பழிக்கிறான், நம்ம எல்லாமே அழிஞ்சிரு போட்டிருக்கு. குருநானக் சொல்கிறீங்க நீங்கள்? ஆ, குருநானக். அதனால தான் அவர் வந்து தாடி வைக்கணுன்றார். தாடி வைக்கணும், டர்பன் கட்டணுன்றார். எதுக்குடானாக்கா, ஓடி ஒழிஞ்சா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். நீ போராடணும், நீ தாடியை மீது இதையும் வச்சுக்கிட்டு நீ போராடிய இது பண்ணுவீங்க. சீக்கியனாக இருந்துட்டு நீ தலைமரம் அப்படின்னா உன்னை கண்டுபிடிச்சி நான் உனக்கு தீத்து கட்டிடுவேனார். அதுக்கு பிறகு தாங்க அவங்க போராடுறதுக்காக வந்தாங்க. சீக்கிய மதமே அந்நியர்கள் படையெடுப்பை தடுக்கிறதுக்காக உருவானது தாங்க. அதோடய இவனுங்க யாரும் தடுக்கலி பேசாமல் இருந்தாங்க. சரிங்க சார், இப்போது மனிதர்களுக்கிடையே இந்த சாதி மதத்தை காட்டி பிளவுபடுத்துறது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மதத்துக்காரங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் பண்ணால் அது நாடக காதல் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுது. ஆனால் ஒரு சிங்கத்துக்கிட்ட போகிறாங்களே, இந்த மனநிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரெண்டு சிங்கம் வந்து சொல்கிறேனுங்களே, வடநாட்டுக்காரங்க அத்தனை பேத்துக்கு ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த RSS கூட்டம், அவங்க பார்த்தீங்கன்னாவே அவனுங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து வக்கரத்தில் தான் இருக்குது. காந்தியை கொல்லணும்னு நினைக்கிறான். அதை நியாயப்படுத்திக்கிட்டு ஒரு அதை ஒரு பொம்பளை வந்து துப்பாக்கியில் சுட்டு படுத்த வக்கரம் பிடிச்ச கூட்டம் எம்பியாக வேறு இருக்காங்க. அவங்க பெர்வர்டட் மைண்டு, ஆங்கிலத்தில் சொன்னால் பெர்வர், அவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக வக்கரம் புத்தின்னு சொல்கிறேன், அந்த தமிழில் சொல்கிறேன். வக்கரம் பிடிச்ச கூட்டம் இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் இந்த டெல்லி தலைநகரில் நடந்துக்கிட்டு இருக்கு, துபாய்க்கு போகிறாருனாக்க என்ன அர்த்தங்க? வக்கரம் பிடிச்ச பெர்வர்டட் மைண்டு. இல்லை சார், அதெல்லாம் முதலீடுக்காக தானே போகிறாரு அப்படின்னு. முதலீடு ராமர் கோயிலில் வந்து சுண்டல் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு என்ன கொடுத்துருப்பாங்க? ராமர் கோயிலில் என்ன முதலீடு கிடச்சிருக்கும்? சுண்டல் தானே போடுவாங்க ராமர் கோயிலில். ஏன்னா நாம் போனதில்லை, மிஞ்சி போனால் அந்த நாம கட்டிய கைமை கட்டி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நாமம் போட்டால் வேணால் போட்டு வச்சுருப்பாங்க. ராமர் கோயிலில் போய் என்னங்க முதலீடு கிடைக்கும்? ஓ, முதலீட்டை கொண்டு போய் ராமர் கோயிலில் கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே போய் பெட்ரோல் கம்பெனி கொடுத்துருந்தா பெட்ரோலாக தான் கிடச்சிருங்க. அங்கே போய் ராமர் கோயிலுக்கு காசை கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன ஆக போகுது? துபாயில் வந்து ஒருவேளை ராமர் கோயிலில் வந்து பீஃப் போடுறானா என்னமோ? ஏன்னா துபாய் முஸ்லீம் கண்ட்ரி. ராமர் அந்த கோயிலில் துபாயில் இருக்கிற ராமர் கோயிலில் வந்து மாட்டுக்கறி போடுறாங்க, ராம சாப்பிட்டது தானே அது, அதை பிரசாதமாக கொடுக்குறாங்களே, அதுக்கு போயிருப்பார். வக்கரம் மனசில் இருக்கிற வக்கரம் அது.
ஒரு சிங்கம் நான் இந்த இந்த ராமாயணத்தின் அடிப்படையில் பார்த்தாக்கா காட்டுக்கு போன சீதா ராவணன் கடிக்கல அக்பரை கூட்டிக்கிட்டு வந்துருச்சுன்ற அவ்வளோதான். நீங்கள் ஒட்டுமொத்த ராமாயணத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க சார். அப்போ ராவணனோட போன சீதை வந்து அவமானமா? அப்போது அதுதானே அந்த ஊர்க்காரர் சொன்னாங்க உத்தரகட்டத்தில் தானே சொல்கிறான், ஏடி 14 வருஷம் போய் ஒருத்தனோட இருந்துட்டு வர்றான்னா அவன் யோக்கியமாக இருந்திருப்பாளான் தானே கேட்டான். அதை தானே ராமனுடைய மந்திரி வந்து அரண்மனை சொல்கிறார், ஊர் ஜனங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. அதனால தானே கோச்சிக்கிட்டு காட்டுக்கு துரத்தி விட்டான், நம்பிதை நம்பினான்ல. அதை தான் இப்போ நான் சொல்கிறேன், ராமன் இப்படி சந்தேகம் பண்ணால் அதே சந்தேகம் தான் சொல்கிறேன். இந்த சீதை காட்டுக்கு போய் அக்பருங்கிற சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். அந்த விஷயம் இந்த பரிசத்துக்கு வழக்கு போட்ட அந்த ஜட்ஜு இப்போ இதை இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அது அடுத்தது இன்னும் இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், அந்த சீதைக்கு மாட்டுக்கறி போடுவாங்களே அது எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னொன்று பார்த்தேன், சீதா பழத்தை வந்து இனிமே சூத்திரர்கள் சாப்பிடக்கூடாதா அப்படி இதெல்லாம் பார்த்தேன். மென்டல் ஆகிட்டானுங்க. அது விஷயம் இந்து பரிசத்துங்கிற இதில் இருக்கவங்கலாம் வந்து ஒரு மாதிரி மன இன்னொன்று பார்த்துருப்பீங்க, மதம் மாறிட்டு வந்துரு தாய் மதம் திரும்ப சிங்கத்தை சொல்கிற மாதிரி பெண் சிங்கம் இதெல்லாம் வந்து வக்கரத்தில். அதாவது ஒரு நாடே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குதுங்கிறத பாருங்க. வக்கரத்தினுடைய உச்சம், இப்போ கேணத்தனத்தினுடைய உச்சம், அறிவுகட்டத்தினுடைய உச்சம், பகுத்தருக்கு அப்பாற்பட்ட பேச்சுகள். இது கூட இன்னொன்று சேர்த்துங்க சார், ராமர் கோவிலில் ராமருக்கு ரொம்ப நேரம் அவன் பார்த்துட்டு இருக்கார் பக்தர்களை, அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அவங்க கதவு பூட்டுறாங்க அயோத்தி ராமர் கோவிலில், தலைமை பூசாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அதைத்தான் இன்னொன்று போட்டிருந்தாங்க, சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலை மூடுறேன்னு சொல்லாண்டா, இது கேட்டா இவ்வளோ கதை கரெக்டாக 12 ஒன்றேன் சோத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயாண்டாங்க. அந்த குழந்தைக்கு காலையிலேருந்து பட்டி போட வச்சு ஒரு நாள் போகிறா பால் கூட கொடுக்காம வச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் சோறு போட்டால் அந்த குழந்தை எப்படி சார் உயிரோடுது? செத்து போயிடாது. 6 வயசு குழந்தை ஒரு நாள் போகிறா பட்டி போட வச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் சோறு போடுறேன்னாக்கா அது எப்படி உயிரோடு இருக்கும்? செத்து போயிடாது. ராமரை கொல்ல பார்த்துருக்கானுங்க இந்த கோயிலை கட்டி, குழந்தைய ராமரையே கொல்ல பார்த்துருக்கான். ராவணன் 15 வயசில் செஞ்ச வேலையை ராமர் 2 தடவை செத்து போயிடுறான். சஞ்சீவ மலையை கொண்டு தானே காப்பாற்றுறாங்க. மேகநாத இந்திரஜித் இதில் வந்து செத்து தானே போகிறான், ராம லட்சுமணன் எல்லாம் செத்து தான் போகிறாங்க. அனுமார் போய் சஞ்சீவ மலையில் கொண்டு அந்த மூலிகை கொண்டு கொடுக்கல, என்றைக்கு அன்றைக்கே போயிட்டுருப்பானே. செத்து போன ராமனை உயிர் பிழைக்க வச்சது அனுமன் தான். அது மாதிரி இந்த அனுமன் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பாலை ஊற்றி ஊற்றி புழைக்க வச்சு புழைக்க வச்சு சாவடிக்கிறானுங்கன்னு தெரியுது ராமர் கோயிலில். சோறு கூட போடாமல் வச்சுருக்கானுங்க பாருங்க. 24 மணி நேரத்தில் 23 நேரம் குழந்தைய 23 மணி நேரம் அந்த குழந்தைய பட்டி போட வச்சு 1 மணி நேரம் மாத்திரம் சாப்பாடு கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! சிசு ஹத்தின்னு பேர் அதுக்கு. அதுக்கு அந்த பூசாரி உள்ளத்தளர் குழந்தை சிசு ஹத்தி இன்ஃபன்டிசைட் மர்டர். இன்ஃபன்டிசைட்னாக்கா குழந்தைய கொள்வது, இன்ஃபன்டிசைடு ஆக்சுவலாக அந்த பூசாரி உள்ளத்தளர் சார். காலையிலேருந்து பார்க்குறாரு, 4 மணிக்கு எழுந்துக்கிறாரு, அவருக்கு ஓய்வு கொடுக்கணுன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? 4 மணிலேருந்து விடிய விடிய மறுநாள் 4 மணியோல இருக்கார். நடுவில் 1.5 மணி நேரமே அந்த குழந்தைக்கு ஓய்வுன்னு அந்த குழந்தை கதி என்ன? ஆக ஒரு சிசு ஹத்தி, அதை தான் சொல்கிறேன், குழந்தைய கொல்ல முயற்சிக்கிறாங்க. 6 வயசு குழந்தைய சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க ராமர் கோயிலில். ராமர்ன்ற குழந்தைய சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. 1 மணி நேரம் மட்டுமே அவருக்கு ஓய்வு கொடுத்து சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? எங்கே போனார் ரஜினிகாந்த் இந்த கோயிலை திறக்கும்? எங்கே போனார் டெண்டுல்கர்? எங்கே போனார் மோடி? இப்படி ஒரு கொடுமை நடக்குதே உன் கோயிலுக்குள்ளார 23 மணி நேரம் ஒரு குழந்தைய சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிற 6 வயசு குழந்தைய இதெல்லாம் காப்பாற்ற வேணாமா? எந்திரிச்சு ரஜினிகாந்த் பொங்கி எழுந்து போயிருக்க வேணாம். இல்லை சார், நீங்கள் அவங்க பால அவங்க போ கத்தி எடுத்து நீங்கள் அவங்களே செய்கிறீங்க. நான் கேட்குறது ஒரு மனுஷனாக கேட்குறேங்க. ஒரு 6 வயசு குழந்தைக்கு 23 மணி நேரம் அவன் உயிரை எடுத்துப்பட்டு 1 மணி நேரம் மாத்திரமே நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்கன்னா அதை இவன் வீட்டு குழந்தைய அதை பண்ணுவேன். நீ சார் நீங்கள் ஒரு மருத்துவராக பேசுங்க. மருத்துவராக தாங்க பேசுகிறேன். 23 மணி நேரம் அந்த குழந்தை பட்டியில் கிடக்குது, 6 வயசு குழந்தை. நீங்கள் அது குழந்தை சிலைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நீங்கள் குழந்தை உயிரோடு இருக்குது அதுக்கு ஓய்வு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆக அது உயிரோடு இருக்குது. 23 மணி நேரம் சித்திரவதை பண்ணுறீங்க. கோர்ட்டை அதை கவனிக்கணும். எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது, கவனிக்க வேணாமா? இதை இங்கேருந்து போனால் ரஜினிகாந்த் பார்க்கணும், உடனே போகணும். நான் இருந்து என் கண் முன்னாடி அந்த குழந்தைய குழந்தை போட்டிங்க, அந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடக்குது அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் 1 தடவையே சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு போய் இருக்கணும் இல்லை.
மோடி போயிட்டார். மோடி மோடி அங்கே அடுத்த குழந்தைக்கு போயிட்டார். துபாயில் இன்னொரு குழந்தை கொடுக்கப்பட்டுறதுக்கு போயிட்டார். ஆக ராமருங்கிற பேரில் எல்லா இடத்துலையும் வச்சு பாவம் 23 மணி நேரம் பட்டினி போட வச்சு ஒரு மணி நேரத்துக்கு சோற போட்டு சித்திரவதை பண்ணுறதுக்கு ஊர் ஊராக கொண்டு போய் ராமச்சிலையை வச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா அந்த ராமர் குழந்தை உயிரோடு இருக்குதுன்றாங்க. ஆக ராமர் பேரில் பல கொடுமைகள் நடந்துக்கிட்டு அது ராம பக்தர்கள் தான் சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவங்க இதை பார்க்கணும். ஜெய் ஸ்ரீராம் இல்லையா போயிட்டார் ராமா ராம அப்படின்னு. சார் இது வந்து ஜோக்ஸ் அப்பாட்டு. நீங்கள் ஒரு மருத்துவராக சொல்லுங்கள், ஒரு பக்கம் சிங்கத்தையும் ஒரு ரெண்டு சிங்கத்தை வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அது சீதா அக்பர் என்ற ஒரு பிரச்சனை போகுது, இந்த பக்கம் ராமருக்கு ஓய்வு கொடுக்கணுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க? மருத்துவராக வேணாங்க, மனுஷனாக பாருங்க. அறிவுக்கு அறிவுபூர்வமான ஏதாவது இருக்குதா? அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்குதா? ரெண்டு சிங்கம் அது இன்றைக்கி போட்டிருக்காங்க. அந்த ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஜெயிலுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டிலேருந்து இந்த கூட்டுக்குள்ளார கொண்டு விட்டானுங்க அப்படின்னு. ஏங்க ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்குதா பார்த்தீங்களா? யாருக்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இவங்க கையில் சிக்கிக்கிட்டு இருக்குதுங்க. இதிலிருந்து விடுதலை வேணுங்க. இப்போது இந்த தேர்தல் ஆணையர் இப்போவாவது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மூளைக்கட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. இப்போவாது அந்த வாக்கு எந்திரத்தை நம்ம நேர்மையாக பயன்படுத்தி இவங்ககிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அந்த தேர்தல் ஆணையர் தலைவருக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது வந்தால் தான் இவங்ககிட்ட இருந்து விடுதலை ஆக முடியும். இல்லாட்டி பண்ண ஏன்னா நம்ம ஊருக்காரங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறது அர்த்தமே இல்லை. நம்ம ஊருக்காரனா தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாவே இந்தியாவே வெள்ளக்காரன் எதுக்கு நம்ம எங்கே இங்கே போராடணும்? ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு 5-6 பேர் ரகலை பண்ணாங்க. வடநாட்டில் எங்கே ரகலை பண்ணாங்க? காந்திலாம் காந்தி வர்றவர்கள் என்ன நடந்ததுங்க? 1940 வருஷம் வந்து அங்கே அங்கே எங்கே சுதந்திர போராட்டம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? இங்கே தாங்க வேலு நாச்சியார், பூலி தேவன், மருது பாண்டியர், காட்ட பொம்மை, வெள்ளைய தேவன் இப்படியெல்லாம் போராடினவங்களாம் இங்கே தான். திப்பு சுல்தான், ஐதரடி எல்லாம் சவுத்தில் தான் நடந்தாங்க. கிட்டூர் சின்னம்மா குயிலி எல்லாம் தென்னாட்டில் தான் இருந்தாங்க. வெற்றி பெற்றவர்களே வர இல்லை, தோக்கடிச்சாங்கல்ல வெள்ளையர்களை. இவனுக்கு மாதிரி விந்திய மலைக்கு மேலே ஒன்றுமே நடக்கலையே. ஆந்திராவில் கூட அல்லு சீதாராமராஜு, கிட்டூர் சின்னம்மா எல்லாரும் இருந்தாங்களே. கர்நாடகாவில் வந்து ஐதரளி திப்பு சுல்தான் எல்லாமே இருந்தாங்களே. 4 மாநிலமும் எல்லாம் குஞ்சாலி மரக்காயிரம் யாரோ கேரளாவில் அவன் பெரிய இதாக இருந்தான். அவ்வளோ பேர் எதிர்த்தானே நின்னாங்க. ஒரு போராட்டம் சொல்லுங்களேன். ஜான்சி ராணி, ஜான்சி ராணி வேறு ஒன்றும் இல்லை. அது ஏன்னா கேட்குறதுக்கு பெப்சி கோலா கோகோ கோலாங்கிற மாதிரி அந்த பேர் இருக்கிறவங்களே எல்லாம் உடனே ஜான்சி ஜான்சி ஜான்சின்னு வேலு நேச்சார் கொஞ்சம் கர்நாடக மாதிரி பாப்புலர் ஆகுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் பேர் வச்சுருந்தாங்க. அத்தனை பொம்பளையும் நம்ம ஊர் பொம்பளையெல்லாம் அந்த பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. போராட்டம் எங்கே நடந்தது? போராட்டம் எங்கே நடந்தது? இவ்வளவு அறிவுகட்டத்தனமாக ஒரு ஒரு இயக்கம் விஸ்வ இந்து பரிஷத் கேட்கறதுக்கே கொடுமையாக இருக்குது. எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த 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 ஆசாமிக்கிட்டிருந்து இந்த மென்டலுங்கிட்டிருந்து நாட்டை காப்பாற்றுற வழியே பாருங்க. இவ்வளோதான் நமக்கு சொல்ல முடியும். ஒரு சீனியருங்கிற முன்னே இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஓகே சார், மிக தெளிவான பார்வை, உங்களுடைய ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.